இந்த உயிர் தீபத்தை, இந்த உயிர் தீபம், மகா உயிர் தீபம், சர்வநாகங்களின் சக்தி அடங்கிய உயிர் தீபம், புனுகின் வாசனை, ராஜநாகங்களின் இனிப்பில் வருகின்ற புனுகின் வாசனை அடங்கிய உயிர் தீபம், திருப்பதி ஏழுமலையான் கீழுதத்திலே வழிபடப்படுகின்ற வழிபடப்படுகின்ற அந்த புனுகின் நிலையும், சீர்களிலே வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு சாட்டப்படுகின்ற அந்த புனுகுச் சட்டத்தின் நிலையிலெல்லாம், இந்த பப்ளி மாஸ் என்று சொல்லக்கூடிய அதன் வெட்டவெளி சக்தியிலே அடங்கியிருக்கிறது. மகாசக்திகள் அதிலே நிலை பெற்றிருக்கின்றன. இந்த பப்ளி மாஸ் பழத்திலே சாராக எடுத்துக்கொண்டு கூட உயிர் தீபம் ஏற்றும் பொழுது அதிக சக்தி மிக்கதாக வரக்கூடிய தன்மை இருக்கிறது. அல்லது சாதாரண பப்ளி மாஸ் பழத்தில் கூட நாம் இந்த உயிர் தீப நிலைகளை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதுவும் மிக சக்தி மிக்கதாக இருக்கும் என்ற உண்மையை ஈஸ்வரன் மனசில் நமது நன்மைகள் கருதி இந்த உண்மையின் தன்மை எல்லாம் தேவ ரகசியம், மகா தேவ ரகசியமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. பால் சக்தி நீர் சக்தியை விட்டு பிரியும் பொழுது பால் பொங்கி மேலே இருந்து நீர் சக்தி தழுகின்ற நிலையாக இந்த உள்ளங்கவர் கல்வன் என்று சொல்லக்கூடிய சட்டநாத முனிவராக, சிவபெருமானாக, முக்தி தருவனாக, பணசக்தி மனசக்தி எல்லாம் தருவனாக செயல்படக்கூடிய ஒரு மகா ஆற்றல் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது, முடங்கியிருக்கிறது. அது யோக சக்தியாக, பிரயோக சக்தியாக, ஆனந்த சக்தியாக, அதிசய சக்தியாக, அற்புத சக்தியாக, பிரம்ம சக்தியாக, அண்ட சக்தியாக, அகில சக்தியாக, உலக சக்தியாக, நாத சக்தியாக, ஜனநாத சக்தியாக எல்லாம் இந்த உயிரினத்தின் நிலைகளாக நம்முடைய மாறும். நம்முடைய இல்லத்திற்கு இது வெள்ளியன்று இரவு மட்டுமே ஏற்றுவது, அந்த 10 மணியிலிருந்து 12 மணி வரை ஏற்றுவது தான் சிறப்பானது. மற்ற நேரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற, தவம் செய்து கொண்டிருக்கின்ற, ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கின்ற அந்த மகா சட்டநாத முனிவனை, அந்த நாகச்சித்தனை, அந்த ராஜநாகச்சித்தனை, அந்த ஏழுமலை சீனிவாச சித்தனை, அந்த சீர்களில் இருக்கக்கூடிய பிரம்மபுரி ஈஸ்வரனை, திருநிலையினாகியை மற்ற நேரங்களில் ஏற்ற வேண்டாம், இந்த நிலை கொண்டு போற்ற வேண்டாம், அவரது மகா தவ நிலைகளை மாற்ற வேண்டாம் என்று உங்களுடைய ஆத்ம கமலங்களை பாதங்களாக எண்ணி வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து நிறைந்து வணங்கி வெற்றி எங்கும் சொல்லட்டும். சத்தியமா முனிவருக்கு வெற்றி கிடைக்கட்டும். புனித சட்டத்திற்கு வெற்றி கிடைக்கட்டும். நாக தேகங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்கவே, வாழ்கவே. இந்த உயிர் தீபத்தில் உஞ்ச